எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புது வருஷம் பிறந்ததுக்கப்புறமா நம்ம வீட்டில் நிறையாவே கேலண்டர் இருக்கும். இப்போ இந்த மாத கேலண்டர் நம்ம பழைய வருஷத்தோடது, அதாவது 2021 பார்த்திங்கன்னா பழசாக இருக்கும். அதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாமல் எந்த மாதிரியான யூஸஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டு நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய கேலண்டரை வச்சு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த மாத காலன்றை தூக்கி போடாமல் எந்த மாதிரியான யூசஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பசங்களோட புக்குக்கெல்லாம் அட்டை போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளான டிப்ஸாக தான் நீங்கள் நினைப்பீங்க, அப்படி கிடையாது. இது வந்து ஸ்கூல் படிக்கிற புக்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட டைரி இல்லை பர்சனலாக ஏதாவது நோட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தோன்னா அதுக்கு வந்து இந்த மாத காலன்றை நீங்கள் அட்டை போட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கிளியாமல் இருக்கும், நல்லாவே சேஃபாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துருக்கக்கூடிய மாத காலன்றை நம்ம செல்ஃபிலலாம் துணி மடித்த போடல, அதுக்கு கீழே நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். இது எதுக்காக போடுறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும். நியூஸ் பேப்பர்லாம் நம்ம துணிக்கு கீழே போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா எடுக்கும் போது வைக்கும் போது கிழிஞ்சிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மாத காலண்டரை போட்டு வச்சுக்கோங்க. இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும், துணி வைக்கும் போது கிழியாமல் இருக்கும். இது இன்னும் நீங்கள் நல்லா சேஃபாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா செலோடேப் போட்டு ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அது டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும், துணி பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் வச்சுருக்கும் போது. இதே மாதிரி செல்ஃபில் மட்டும் இல்லாமல் நம்ம பீரோலெலாம் கூட இதே மாதிரி மாத காலண்டரை மடித்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரியான யூசஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி செல்ஃப் லைனர்லாம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ், இந்த மாத காலண்டரை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் செல்ஃபில் எல்லாம் பார்த்திங்கன்னா மசாலா டப்பாலாம் வச்சுட்ருக்கோம், அதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூசியெல்லாம் ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக மாத காலண்டரை எடுத்து நல்லா அந்த செல்ஃப் அளவுக்கு மடித்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி மசாலா டப்பா எல்லாமே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் கண்டெய்னர் வைக்கிறது சொல்லவே வேணாம், எப்போ பார்த்தாலும் ரொம்பவே பிசு பிசுன்னு இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மாத காலண்டரை கண்டிப்பாக அந்த ஆயில் கண்டெய்னர்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே வச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே நல்லாவே அந்த எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் இறங்கிடும். இதை வந்து நீங்கள் வீக்லி ஒன் டைம் இல்லை மந்த்லி டூ டைம் எப்படியாவது இதை வந்து க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நம்மளோட ஆயில் கண்டெய்னர் வைக்கிற ட்ரே பார்த்திங்கன்னா பிசு பிசுப்பு இல்லாமல் பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இதுக்காக நம்ம எப்போதுமே நம்ம வீட்டில் மாத காலண்டர்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாமல் ஒரு கேரி பேக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான யூசஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக நம்ம வீட்டில் வெங்காயம் பூண்டு எல்லாமே கொட்டி வைக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ரேயில் தான் கொட்டி வச்சுருப்போம். அதில் நம்ம கொட்டி வச்சுருக்க பூண்டோட தோலெலாம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நாளாக நாளாக காஞ்சி போய் அந்த இடமே ஃபுல்லாக ஒரே டஸ்ட் ஆகிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி மாத காலண்டரை எடுத்து அதில் கரெக்டாக அந்த ட்ரே அளவுக்கு கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய அந்த டஸ்ட்டு வந்து கீழே வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வெங்காய கூடையெல்லாம் நம்ம வைக்கக்கூடிய வெங்காயம் பூண்டில் ஈரத்தன்மை இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா நல்லாவே அப்சர்வ் பண்ணிடும், நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடை ரெகுலராக ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாத காலண்டரை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த தோசைக்கல்லாம் வைப்போம் பார்த்திங்களா, அந்த தோசைக்கல் வைக்கிறதுக்குனே ஒரு இடம் தனியாக வேணும். அதை வச்சாலுமே அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு நாஸ்தி ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் எங்கே தோசைக்கல் வச்சாலும் சரி அந்த இடத்துல இந்த மாதிரி மாத காலண்டரை விரித்து வச்சுட்டு நீங்கள் தோசைக்கல் வச்சுட்டிங்கன்னா பிசு பிசுப்பு ரொம்ப ஆகாமல் இருக்கும். அந்த பிளேஸ்மே பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீங்கள் கவரில் வச்சு வைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி பேப்பரை கவர் பண்ணிவிட்டு நீங்கள் கவருக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். கவர்லேயே ரொம்ப நாள் போட்டு வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்த டிப்ஸ் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி நம்ம தேய்க்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடமே ரொம்பவே பிசு பிசுப்பாயிரும். நீங்கள் மாவு வச்சு தேய்ச்சாலும் மாவாயிரும், அதே ஆயில் வச்சு நீங்கள் சப்பாத்தி போட்டாலும் அந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிசு பிசுனாயிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மாத காலண்டரை வச்சுட்டு நீங்கள் எப்போதுமே இந்த மாதிரி சப்பாத்தி போட்டிங்க அப்படின்னா அந்த இடம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், ரொம்ப டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுற சமயத்துலையுமே இதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்போதுமே இந்த பேப்பரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.